இப்போ நம்ம பிரியாணிக்கான பலாக்காயை பறிச்செடுத்துடலாம். பேபி ஜாக் ஃப்ரூட் ஹலோ, வெல்கம் டு குமரி ஃபேமிலி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு பிஞ்சு பலாக்காய் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். பேபி ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி ரெண்டு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அது இது வந்து மரத்தில் இருந்து பறித்து ஜாக் ஃப்ரூட், பேபி ஜாக் ஃப்ரூட் பறித்து கட் பண்ணி வச்சுருக்கு. இதை இனி மஞ்சள் தூள் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பலாக்காயை பறித்து கட் பண்ணி நம்ம கொதித்த தண்ணியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடலாம், உப்பு மஞ்சள் தூள் போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண வச்சுருந்த அந்த பிஞ்சு பலாக்காயும் நல்லா வெந்தாச்சு. இனி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு சூடாயாச்சு. இனி ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய், இனி இதில் தேவையான பிரிஞ்சு லீஃப், அன்னாசிப்பூ. ஏற்கனவே நம்ம ரைஸ் வேக வைக்கும்போது போட்டிருங்க, அதனால் ஒரு ரெண்டு மூணு போட்டால் போதும். ஏலக்காய் ரெண்டு, கிராம்பு ஒரு கல்பாசி கொஞ்சம், இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இப்போ கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு கலர் மாறின உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ கலர் மாறியாச்சு. இனி வெங்காயம் சீக்கிரமாக வதங்க வேண்டி கொஞ்சமாக உப்பு போட்டு, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இனி தக்காளியை போட்டுடலாம். இப்போ வந்து தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடணும், என்ன தான் வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும்.
ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக வந்து பிரியாணி பண்ணி பாருங்கள். சரியா வந்தால் அடுத்த தடவை அதிகமாக பண்ணி. இனி இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கியாச்சு. இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கூட போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாயும் வதங்கியாச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலாயை போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதுக்கு தேவையான தயிர், நம்ம வீட்டில் வச்ச அவ்வளோ அதிகமாக புளிப்பு இல்லாத ஒரு ஸ்பூன் தயிர், அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலான வந்து பலாக்கா பிரியாணி சூப்பராக, வெஜிடேரியன் எல்லாருமே தைரியமாக சாப்பிடலாம். இப்போ தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது வந்து புதினா. நம்ம வீட்டிலே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு அந்த இலையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த தண்டை தொட்டியில் வச்சு வளர்க்க வச்சு நமக்கு வீட்டிலே ரெடி பண்ணி எடுக்கலாம். புதினா வளர்க்கலாம், ரொம்பவே ஈஸியாக வளரும். அது வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து வீட்டிலே உள்ள புதினா, ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இனி வேக வச்ச பலாக்காயை நமக்கு அது தேவையான அளவு, ஒரு கப்பு ரைஸ் தான் எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையான அந்த பேபி ஜாக் ஃப்ரூட்டை போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவில் போட்டு இந்த பேபி ஜாக் ஃப்ரூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா அந்த பலாக்காய் உள்ளால் இறங்கும். அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும். இனி ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு வேக விட்டுறேன். இப்போ வந்து மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி இதில் தேவையான தண்ணியை விட்டுடலாம். கொஞ்சமாக விட்டால் போதும். ரைஸ் வந்து 60% வேக வச்சு தான் வச்சுருக்கு, அதனால் கம்மியாக விட்டால் போதும். அடுத்து தம் போட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ரைஸு மேலே வந்து லைட்டாக தண்ணி தெரியணும், அதே மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு உப்பு செக் பண்ணிடலாம். உப்பு கம்மியாக இருக்கு, கொஞ்சம் கூட போட்டுடலாம். இப்போ மசாலா கொதிச்சாச்சு, இதில் ரைஸை போட்டுடலாம்.
இப்போ வந்து ரைஸையும் போட்டாச்சு. இனி தேவையான கொத்தமல்லி புதினா போட்டு தம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு தோசை கல்ல சூடு பண்ண வச்சுருக்கேன். தோசை கல் நல்லா சூடாயாச்சு. இனி இதை தூக்கி அதுக்கு மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வடித்து வச்சுருந்த தண்ணி அதுக்கு மேலெல்லாம் தூக்கி வச்சிடலாம். இப்போ வந்து சிம்மில் வச்சு லைட்டாக கொதிச்சாச்சு. இதை நம்ம தூக்கி தோசை கல் மேலே வச்சுருவோம். இப்போ நம்ம ரைஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதி வந்த உடனே ஒரு தோசை கல்ல சூடு பண்ணி அதில் வந்து நம்ம தம் போட்டு வச்சுருக்கேன். இனி ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உதிரியான சூப்பரான பலாக்கா பிரியாணி ரெடி ஆயாச்சு. இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நல்ல சூப்பரான நல்ல ஸ்பைஸியான பலாக்கா பிரியாணி ரெடி ஆயாச்சு. இது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ருவாங்க, சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.